ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023 ஆம் ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபகிருது வருடம் தை மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:41:59. சூரிய அஸ்தமனம் மாலை 6:15:58. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரமாக இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரம் காலை 9:17 முடிவடைந்து பிறகு பூசம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி சுக்லபட்சம் சதுர்த்தசி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய ராகுகாலம் காலை 9:41 ஆரம்பித்து 11:11 வரை உள்ளது. இன்றைய நள்ளிரவு காலை 7:41 ஆரம்பித்து 8:11 வரை உள்ளது. பகல் 11:11 ஆரம்பித்து 12:41 வரைக்கும். பகல் 12:41 முதல் 1:41 வரைக்கும். மாலை 5:41 முதல் 8:11 வரைக்கும். இரவு 9:41 முதல் 10:41 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி தனுஷு. இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களும் உயர்வான நிலையும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்களும் எந்த காரியம் செய்தாலும் அத்துணையிலும் வெற்றியும் என்ன நினைத்தீர்களோ அதிலெல்லாம் நல்ல பலன்களும் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இன்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, புதிய மாற்றங்கள், புதிய முதலீடுகள், நீண்ட தூர பயணங்கள், இறை வழிபாட்டில் ஆர்வம் ஆகியவற்றை பெற்றிருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அத்துணை விதமான காரியங்களிலும் நன்றாக உழைத்து அதில் முழுமையடைந்து நல்ல பேர்புகளை பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் துர்கா வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். இருந்தபோதிலும் எல்லா காரியத்திலும் கடுமையான உழைப்பும் தடையும் ஏற்பட்டே கொண்டே இருக்கும். இருந்தபோதிலும் இறை அனுகிரகத்தினாலே முடிவு நீங்கள் எண்ணியது போல உன்னதமாக இருக்கும். இந்த நாளில் ஆஞ்சநேய பெருமானை வழிபடுவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செயலாற்றி சிந்தித்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். குடும்பத்திலும் தேவையற்ற குழப்பங்கள் பின்னடைவுகள் ஏற்படலாம். முதலீடுகளை செய்யும் பொழுது கவனம் தேவை. இந்த நாளில் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படுகிறது. இன்று நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றம், உயர்வான நிலை, பொருளாதார முன்னேற்றம், உத்தியோகத்தில் மேன்மை, சுயதொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நிலைகள் ஆகியவை ஏற்படும். இந்த நாளில் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் மீன் விரயங்களை தவிர்ப்பதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பொறுமை நிதானம் இந்த நாளில் கட்டாயம் தேவை. இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று உத்தியோகத்தில் மேன்மையும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகமும் குழந்தைகளால் மேன்மையான நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் சற்று பின்னடைவுகள் ஏற்படலாம். பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்து நீங்கள் நல்ல மாற்றங்களை பெறலாம். இன்று உழைப்பு கடினமாக இருக்கக்கூடும். இந்த நாளில் உங்களுக்கு எவ்விதத்திலாவது பொருளாதாரமும் பணம் வந்து கொண்டேவும் இருக்கும். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று இறை அனுகிரகத்தினாலே நல்ல மாற்றங்கள், புதிய நிலைகள், புதிய முயற்சிகள், பொருளாதார முன்னேற்றங்கள், உல்லாச நிலைகள், குழந்தைகளால் மேன்மை, ஆரோக்கியத்தில் மேன்மை ஆகியவற்றையெல்லாம் அடையப் போகிறீர்கள். இந்த நாளில் நல்ல மாற்றங்கள் உங்களை வந்து சேரும். இன்று நல்ல மாற்றங்களை பெற, சிறப்பான வாழ்விகளை பெற அம்பாள் வழிபாடு செய்யுங்கள்.
அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களும் உயர்ந்த நிலையும் வெளியூர் பயணங்களும் சுற்றத்தாரால் ஏற்படுகின்ற அனுகூலமான நிலைகளும் தாய்வழி உறவுகளால் நல்ல மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் என்பது திட்டமிட்டு செயலாற்றக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும். புரோக்கிங் கமிஷன் ஏஜென்சிஸ் நன்றாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் சித்தர் வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள், வெளிமக்களால் அனுகூலமான நிலைகள், வராத கடன்கள் வரப்பெறுதல், பொருளாதார முன்னேற்றங்கள், உங்களுடைய தைரியமான முடிவுகளால் நல்ல மாற்றங்கள் ஆகியவற்றை அனுபவிக்கப் போகிறீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற துர்கை வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மகராசினியர்களே, உங்களுடைய நிதானமான போக்காலும் நல்ல மாற்றத்தாலும் நல்ல முடிவுகளாலும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திலும் ஒற்றுமை ஓங்கும். உங்களுடைய சொல்லுக்கும் வாக்கிற்கும் நல்ல மதிப்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. இன்று நல்ல மாற்றங்களை பெற முருக வழிபாடு நன்மை அளிக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று தாங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அத்தனையும் செய்து முடிப்பீர்கள், அத்தனையும் சாதிப்பீர்கள். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய விரைய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வெளிமக்களால் ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலைகளை அனுபவிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இன்று நல்ல மாற்றங்களை பெற நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். நீங்கள் நினைத்ததை அடைய வேண்டும் என்பதற்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்று எதிர்பார்த்த லாபமும் அதே நேரத்தில் புதிய முதலீடுகளையும் செய்யக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. வெளிமக்களால் அனுகூலமான நிலைகளும் சுற்றத்தலால் நன்மையும் அடையக்கூடிய வாய்ப்பு இன்று உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற வராகி வழிபாடு செய்வது சிறப்பு. இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் அந்த நாள் எவ்வாறு உள்ளது என்பதையும் 12 ராசிகளுக்குமான பலன்களையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.